ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் இதை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை எடுத்துக்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாயை சூடு பண்ணிக்கிறேன் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சோனே கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறி வரட்டும் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி அப்புறம் வெங்காயம் அதோட நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கணுனே நம்ம கருவேப்பிலை மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து இளம் தயிர்னால சூப்பராக இருக்கும் அப்படி கொஞ்சம் தயிர் புளிச்சிச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆயிரும் கிளறிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்